7th maths exercise 2.3 la third sum da paakaporom. Find any two rational numbers between 2.2360678 up to etc and 2.2365500 etc. appo inda rendu numbers ku nadula irukra two rational numbers ketirukanga. Second question vandu two irrational numbers ketirundanga, idhula vandu rational numbers appdin ketirukanga. Rational numbers na ivlo dhaan irukum appdin solittu irukku seringla. appo paarenga first year la 2. நமக்கு ரெண்டுமே வந்துட்டு இந்த இந்த வேல்யூ பாத்தீங்கன்னா 2 அப்படிதான் கொடுத்திருக்காங்க. பாயிண்ட்க்கு அப்புறம் பாருங்க 2360 ஃபர்ஸ்ட் 4 வேல்யூஸ் எடுத்துப்போம். 2360 ன்றிருக்கு, இங்க 2365 அப்படினு இருக்கு. சரிங்களா, ஃபர்ஸ்ட் இத நம்ம ரெண்டுத்தையும் ரவுண்ட் ஆஃப் பண்ணிரலாம். 2.2360678 etc. இது ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் 4 வேல்யூஸ், ஃபர்ஸ்ட் 4 டிஜிட் மட்டும் எடுக்கறோம். இங்க 0 பாயிண்ட்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க 0 க்கு அப்புறம் இங்க 6 இருக்கு இல்லையா, சோ இது வரைக்கும் எடுத்துக்கறோம். ஓகே, பா ரவுண்ட் ஆஃப்லாம் இல்ல, 2.2360 இத மட்டும் எடுத்துக்கறோம். தென் இதில இருந்து 2365500 அப்டி எக்ஸெட்ரா, இதுல வந்து ஃபர்ஸ்ட் 4 வேல்யூஸ், ஃபர்ஸ்ட் 4 டிஜிட் மட்டும் எடுத்துக்கறோம். என்னன்னா 2.2365 இது வரைக்கும் மட்டும் எடுத்துக்கறோம். பாத்தீங்கன்னா இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு, இங்க 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு, இங்க 6 இருக்கு, இங்க 6 இருக்கு, இங்க 0 இருக்கு, ஆனா இங்க 5 இருக்கு. சோ இங்க 60 ல இருந்து 65 குள்ள இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே எடுத்து எழுதிக்கலாம். பாருங்க, அப்போ 2.2361 60 க்கு அப்புறம் 61 இருக்கு, 2.2362 இருக்கு, அடுத்தது 2.2363 இருக்கு, அடுத்தது 2.2364 அப்படின்னு இருக்கு. ஸோ அவங்க ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு கேட்டதால இப்போ இந்த 4 வேல்யூஸ் மட்டும்தான் வந்துட்டு இதில் எழுத முடியும். இதில் எனி 2 வேல்யூஸ் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்கிறத வந்து எழுதிக்கோங்க. ஏன்னா வந்து அவங்க 2 ரேஷனல் நம்பர்ஸ் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம 4 கண்டுபிடிச்சிட்டோம், நீங்கள் இதில் எது வேணால் நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம். ஆனால் இந்த 4 வேல்யூஸ்க்குள்ளார மட்டும்தான் எடுத்து எழுத முடியும். ஓகேவா?